நான் அதிகாரத்துக்கு வந்தா பிரபாகரனுக்காக படம் எடுப்பேன்னு சீமான் சொல்றாரு பெரியாருக்கு நூறு கோடியில அவங்க திரு வீரமணி அவர்களுடைய அவங்க ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் ஒதுக்குறாங்க சரி அது எப்படி இது வந்து பண திமுரு அப்படின்னு சொல்றாரு இல்ல அவங்க அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்கம்ங்கிறதே ஒரு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சிலை மறுப்பாளர்கள் அவங்க சரி ஏன்னா வந்து சாமிக்கு சிலை இருக்கிறதெல்லாம் விமர்சிச்சவங்க ஒரு சிலை என்பது ஒரு கல்லு கல்லுக்கு போய் நீங்க மாலை போறதுனால என்ன வந்துட போகுது மனிதன் செத்தா செத்தது தான் போனோம் போனோம் தான் நீங்கள் வந்து அவருக்கு வந்து சமாதிப்பது வந்து முட்டாள்தனம் அது அறிவு அறிவித்தனம் இப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டது பகுத்தறிவு வாதம் பேசியவர்கள் பகுத்தறிவு வாதிகளுக்கு நூறு நூற்றி முப்பத்தஞ்சு அடியில் ஒரு சிலை தேவைப்படுது அப்படின்னா அந்த பகுத்தறிவு செத்து போய் மண்ணோட மண்ணை புதஞ்சு போச்சுங்கிறது தான் காட்டுது அது எனக்கு அந்த சிலை வர்றதுல ரொம்பவே நான் வரவேற்கிறேன் காரணம் என்னென்னா திராவிடத்து கருத்தில் நீங்க இந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு தோத்து கிடக்குதுங்கிறது அந்த சிலைய சாட்சியா இருக்கும் அதுதான் நான் பாக்கிறேன் இல்ல சிலைகளுக்கு நாங்க பண்றோம் நாங்க சிலை வழிபாட்டு முட்டாள்தனம்னு சொல்லுங்க சரி சிலை வழிபாட்டு முட்டாள்தனம்னு சொன்ன திராவிட இயக்கம் சிலையை பிள்ளையார் சிலையை போயிட்டு உடைக்க தெரிஞ்சிராவிட இயக்கம் அதே செய்யறது தான் முரணாக இருக்குது அதான் பிரச்சனை சிலை வந்து தவறு சிலை வழிபாட்டு தவறு எங்க முருகனுக்கு மாலை போட்டு சாமி கும்புறதுக்கும் ராமசாமிக்கு சாமிக்கும் என்ன வித்தியாசம் ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம் ஒண்ணுதானேங்க அந்த பக்தர்கள் அந்த பக்த கோயில் கட்டுறாங்க இந்த பக்தர்கள் இந்த சாமிக்கு கோயில் கட்டுறாங்க அவ்வளவுதான விஷயம் இல்ல பெரியாரே கலைஞருக்கு செலவு தெரியல நான் என்ன சொல்றேன் சிலை நீங்க பெரியாரை பத்தி பேசணும்னா அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய நம்பரு இந்த பக்கம் உன்ன ஆமாம் பாரு இந்த பக்கம் இல்லையாரு அப்படிதான் அவர் பேசியிருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழை போற்றியும் ஒரு இடத்துல பேசிருப்பாரு தமிழை தாழ்த்தியும் ஒரு இடத்துல பேசிருப்பாரு இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு இப்போ நீங்க கலைஞரை புகழ்ந்த ஒரு இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு கலைஞரை கேவலமாகவும் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அண்ணா துறையை புகழ்ந்த ஒரு இடத்துல பதிவு பண்ணிருக்காரு அண்ணா துறையை கேவலமாகவும் பதிவு பண்ணிருப்பாரு திரும்ப புகழ்ந்து பதிவு பண்ணிருக்காரு ஸோ மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு நபர் அவரோட வேர்ட்ஸுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது இவ்வளவுதான் விஷயம் தமிழையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தல அப்படி இழிவுபடுத்தல அந்த கண்ட் நீங்க முழுமையா பாக்கலையோ நீங்க பாருங்க நீங்க பாருங்க நம்ம நம்ம மக்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த போது

ஆடியோலாம் கூட இருக்கு தேவையான ஒன்னும் ப்ரூஃப் போட்டுக்கோங்க நீங்களும் அந்த அளவுக்கு இருக்கு அப்ப அவர் தமிழை இழிவுபடுத்தி பேசினார் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசினாருங்கிறதுல மாற்றுக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தமிழும் தமிழரும்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தோட ஒரிஜினல் பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழன் காட்டு ராண்டி மொழின்னு வந்த ஒரு புத்தகம் அது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வந்தனால தமிழும் தமிழரும்னு ஒரு அது ரைட் ரைட்டெல்லாம் அவர் தான் எழுது அவரோட கைப்பட எழுதுனது அந்த புக்கை எல்லா தமிழர்களும் வாங்கி படிங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தோணும் இந்த அளவுக்கு ஒரு நபர் வந்து தமிழை வெறுத்து இருக்காரு அப்படின்னு தமிழர் அடையாளத்தை முழுக்க முழுக்க வெறுத்தவர் இவரா தமிழர் என்று சொன்னால் அவருக்கு வாய்ப்பு சுலிக்கிக்கும் அதனால தான் அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயத்துக்கு தமிழர் தமிழரும் பாரு தமிழனுக்கு அறிவு இல்ல தமிழ முட்டாள் திராவிட இனம் சொல்றீங்க திராவிடனுக்கு அறிவு கட்டவங்க திராவிட முட்டா பையங்க வராது வாயில தமிழை அப்படியே பேசி பழகியவர் பெரியார் அப்படியே பேசி பழகியவர் வந்ததா நடவடிக்கை யாரா நாகரிகமான நடவடிக்கை எங்க ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா செத்து போன உடனே போடுன்னு அவரு அவ்வளவுதானே அதேதான் இறந்து போனார் மறைந்து போனார் அதெல்லாம் எதுக்கு எதுக்கு அப்ப அப்ப அதான் சொல்றீங்க செத்த தினம் போடுங்க நூற்றாண்டு இன்னைக்கு இன்னைக்கு நாம எப்படி இருக்கும் அதே இருபத்தி ஒராண்டு தமிழ் புலவர்கள் யாரு வந்து இந்த மாதிரி அவர் சொற்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் தமிழ் அறிஞர்கள் யாரு பேசிட்டு இருந்தாங்க தமிழ் தலைவர்கள் யாரு காமராஜர் இவங்க எல்லாம் அந்த பக்கத்துல வாழ்ந்தவங்கதான் அதே காலகட்டம் தான் யாரு காமராஜர் அந்த மாதிரிதான் பேசியிருக்கா பக்தாச்சலம் ஏதாவது பேசிருக்காரா அப்ப ஈ ஈவேரா அந்த மாதிரி பேசியிருக்காருன்னா அவர் ஒரு அடிப்படையில ஒரு நாகரிகமற்ற நபராகத்தான் வாழ்ந்தார் அவர் நாகரீகம் அவருக்கு பேச தெரியாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒரு நீங்க கேக்குறாங்க கூட அவர் ஐஞ்சு ரூபா கேப்பாரு கேட்பாரு காசு கேட்பாரு இதில் இது என்ன மாதிரியான ஒரு சமூக சேவைன்னு எனக்கு புரியல இப்ப நீங்க கேட்கலாம் இப்ப அறநூறு கோடிக்கு மேல ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாக்கணும் எப்படி வந்திருக்கும் எதனால் வந்திருக்கும் அப்போ அது ஒரு அது ஒரு நிறுவனம் அவ்வளோதான் அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு பூங்கா மாதிரி அது கட்டி ஒரு பெரிய சிலை வச்சு அது ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கி அது மூலயமா அவங்க அவங்க கருத்தியலை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க பட் அது வந்து அவங்க கருத்தியிலேயே வந்து பேக் ஃபயர் தான் ஆயிக்கிருக்கும் ஆக்கும் நீங்க வேணால் சிலையை வச்சு பாருங்க அது அது அவருடைய பிம்பம் இங்கே பாருங்க ஒரு கருத்தியல் ரீதியாகத்தான் ஒருவரை நீங்கள் கட்டமைக்க முடியும் கருத்தியலை நீங்க அங்க கோட்டை விட்டுட்டு நீங்க என்ன பெரிய சிலை வச்சாலும் அந்த அதெல்லாம் நெனைச்சி நிக்காது அது ஒரு மக்களால் மதிக்கப்படாது அது ஒரு சும்மா ஒரு சிலை அப்படின்னு பாத்துட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் அப்படித்தான் நடக்கப்போகுது நாளைக்கு அவன் கட்டும் பொழுதும் அதுதான் நடக்கப்போகுது ஏன்னா சிலை வழிபாட்டுக்கு எதிராக பேசிய ஒரு நபருக்கு நீங்க இவ்வளவு பெரிய சில வச்சீங்கன்னா ஹைப்போகிரசி என்னன்னு பாத்துக்கோங்க அதுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் நடக்குது